ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டு ஃபேமிலி. இன்னைக்கு முட்டை குருமா குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், மூணு தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, சரி அதையும் போட்டுடலான்ட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி அது உள்ளே போட்டிருக்கேன் மூணு, இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா பொடியாக ஆரம்பிச்சு பாருங்க. நல்லா மூணுமா இப்போ நல்லா அரைஞ்சி சீதில் கொட்டிக்கலாம். தட்டி வச்சுருக்கோம், உரிக்கம் பழுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சிக்கிறோம், தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது. ஆறு முட்டை போட்டிருக்கிறோம், ஏழு முட்டை போட்டு வச்சுருக்கோம். ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக, வெங்காயம் வதங்குற அளவு. நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். சோம்பு வெடிச்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பிங்க் சால்ட் போட்டுக்கலாம் வதங்குறதுக்கு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். நல்லா பொடியாக நம்ம தக்காளி வெங்காயம் அரிஞ்சு போட்டதால் பாருங்கள், தக்காளி வெங்காயத்தையே காணவே காணும். எல்லாம் நல்லா இதுவாகிடுச்சு, ஒன்றா சேர்ந்துருச்சு. மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் சாதம் கொதி வந்துடுச்சு, ஸ்லோ பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வறுத்தோம், மூடி வைக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டாச்சு, உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாம் சரியா இருக்கு, உப்பு காரம்லாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். பேர முட்டை சாப்பிட மாட்டான், அவனுக்கு குழம்பு எடுத்து வைக்கணும், அதனால தேங்காய் சீக்கிரமாக முன்னாடியே ஊற்றிட்டேன். பேரனுக்கு குழம்பு எடுத்து வைக்கிறேன். எடுத்து எட்ட வச்சிருக்கேன். இப்போ முட்டை போட போகிறோம். இதை அப்படி தள்ளி வச்சிடறேன்.
இப்போ முழுசாக தான் முட்டையை போடுறோம் பாருங்க. ஒரு கத்தியால் கொஞ்சம் கீறி போட்டுக்கலாம். வேக வச்ச முட்டை தான், அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம், குழம்பு ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அப்படியே ஸ்வீட்லேயே அந்த முட்டைக்குள்ளே இந்த காரம்லாம் போயிடும். இப்போ முட்டை குருமா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சாதம் வந்துருச்சு, நாங்கள் வடிச்சுக்கிறோம். ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் முட்டை குருமாவை. மேலே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். இப்போ நான் சாப்பாட்டில் குழம்பு ஊற்றிக்கிறேன், குருமா முட்டை குருமா. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. சாதம் போட்டுருக்கோம் பேபி, எங்கள் பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே தான் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். எனக்கு மஞ்சக்கரு சாப்பிட்டு பிடிக்காது, அதனால நான் எடுத்து வச்சிடறேன் மஞ்சக்கருவை. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் முட்டை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை Bye.